வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடும் எஸ்எஸ்சி தேர்வும் இந்த தலைப்பில் முழுக்க முழுக்க எஸ்எஸ்சி தேர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் தமிழக தேர்வாளர்கள் எஸ்எஸ்சி தேர்வை பெருசாக எழுதுறது கிடையாது, அதுக்கான சில காரணங்களை அலச போகிறோம். பாருங்கள், போதிய விழிப்புணர்வு இல்லை, இது உண்மைதாங்க. ஸோ எஸ்எஸ்சி பற்றின அவேர்னஸ் பெருசாக இல்லை, இதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மட்டுமே நம்பி இருத்தல், அல்லது இப்படி நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு டிஎன்பிஎஸ்சி தான் வந்து ஆத்தரைஸ்டான ஒரு போர்டு அப்படின்ற மாதிரியும், எஸ்எஸ்சிக்கும் நம்மளுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாதுன்ற மாதிரியும் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியும் நம்மளுக்கானது தான், எஸ்எஸ்சியும் நமக்கானது தான், அந்த உளவியல் பார்வை வரணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வச்சிங்கன்னா குறிப்பாக குரூப் ஃபோரோடு சேர்த்தா அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் 15,000 வேக்கன்சி தான் அங்கே வரும். அதிகபட்சமாக சராசரியாக சொல்லணும்னா ஒரு 10,000 அல்லது ஒரு 9,000 வேக்கன்சி தான் வருது, புரியுதுங்களா? இதில் நீங்கள் குரூப் 4 எடுத்துட்டீங்க, அது கூட கிடையாது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கே 15,000 வேக்கன்சி தான் போட்டிகிட்டுருக்கோம், இது போதாது. ஆனால் இதே எஸ்எஸ்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சமே 100,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த புரிதல் நமக்கு இருந்தால் ஈஸியாக நம்ம அங்கேயும் போட்டியிடலாம், சரிங்களா? ஸோ இதுதான் மெயின். அடுத்தது பாருங்கள், போதிய அளவில் பயிற்சி மையம் கிடையாது, அதுதான் உண்மை. இங்கே தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்காகவும் போலீஸ் எக்ஸாமுக்காகவும் மட்டும்தான் இருக்கே தவிர, எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கு பேங்கிங்லாம் ரொம்ப ஒரு சில தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த சிட்டி அது மாதிரி இடத்துல தான் இருக்குது, பெரிய பெரிய மாநகரத்தில் மட்டும்தான் இருக்கே தவிர பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் இல்லை. ஸோ இதுவும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்த பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிலாம் வந்து வெளி மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணணும், தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைக்குமான்ற டவுட்டு அது நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? எஸ்எஸ்சின்றது இந்தியா அளவில் நடத்தக்கூடிய தேர்வு தானே, அப்போ தமிழ்நாடு இங்கே தானே இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது. சரி, பார்த்து பாருங்களேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அதிகப்படியாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஈஸியாக வெற்றி பெற முடியும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை வெற்றி பெறதை விட எஸ்எஸ்சியில் எளிமையாக வெற்றி பெற முடியும், சரிங்களா? அதன் பிறகு ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி தேர்வுகள் இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் தான் இருக்குது, தமிழில் கிடையாது. கண்டிப்பாக உண்மை தான், ஆனாலும் எவ்வளோ பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஆவரேஜான இங்கிலீஷ் இருந்தால் போதும், போதுமான அதை படிக்க தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் இருந்தாலே போதும், கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அந்த உளவியல் பார்வையும் தமிழக தேர்வாளர்களுக்கு வர வேண்டும், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற நிறைய பேர் அட்டன் பண்ணலாம், ஒருவேளை கிராமப்புறமானவங்க பின்னடைவாக இருக்குது. அதுக்கு தான் தமிழகத்திலேருந்து 39 எம்பி போயிருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்காக போராடணும், அவங்க அதுக்காக குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக எஸ்எஸ்சி தேர்வுகள் தமிழ்லேயும் வரும், விரைவில் அந்த செய்தி வரும்னு நம்புவோம், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ இதையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ நல்ல அளவில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவு வேக்கன்சி வரக்கூடியது எஸ்எஸ்சி தேர்வு தான், இதை நம்ம புரிஞ்சால் போதும். இதை பற்றின அவேர்னஸை நிறைய க்ரியேட் பண்ணுவோம். அதே போல் தமிழக அரசு எல்லா வேலைவாய்ப்பு மையங்களிலும் எஸ்எஸ்சி தேர்வாகட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும், இதர போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பயிற்சி வழங்கிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எஸ்எஸ்சி பற்றின இன்ஃபர்மேஷனும் சரி, எஸ்எஸ்சி பற்றின பாடங்களும் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களும் இங்கே ஃபோக்கஸ் நிறைய கொடுக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் வந்து அதிக தேர்வாளர்கள் வெற்றி பெற்று அங்கேயே வந்து பங்காற்றுவாங்க. நன்றி.